அனைவருக்கும் வணக்கம். திருச்சி மாவட்டம் நவல்பட்டு காவல் நிலையத்தில் எஸ்ஐயாக பணியாற்றி வந்தவர் பூமிநாதன். இவர் நேற்று முன்தினம் இரவு வழக்கம் போல் நவல்பட்டு பகுதியில் இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். அப்போது 4 பேர் கொண்ட கும்பல் 2 இருசக்கர வாகனங்களில் ஆடுகளுடன் வந்திருக்கிறார்கள். இதனை பார்த்த எஸ்ஐ பூமிநாதன் அந்த நபர்களை தடுத்து நிறுத்தியிருக்கிறார். ஆனால் அவர்கள் இருசக்கர வாகனத்தை நிறுத்தாமல் வேகமாக ஓட்டிச் சென்றிருக்கின்றனர். இதையடுத்து எஸ்ஐ பூமிநாதன் அவர்கள் ஆடுகளை திருடி வந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் வாக்கி டாக்கியில் சக போலீசாருக்கு தகவலை சொல்லிவிட்டு அவர்களை விரட்டி சென்றிருக்கிறார். அப்போது சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்திற்கும் மேலாக புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் போலீஸ் ஸ்டேஷன் எல்லைக்கு உட்பட்ட மூகாம்பிகை கல்லூரிக்கு அருகே களமாவூர் ரயில்வே கேட் பகுதியில் உள்ள பள்ளத்துப்பட்டி என்ற ஊருக்கு அருகில் சென்றபோது சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கி இருந்ததால் ஆடு திருடர்களால் செல்ல முடியவில்லை. வேகமாக பின்தொடர்ந்து வந்த எஸ்ஐ பூமிநாதன் ஓடிவிடாமல் இருவரை பிடித்து நிறுத்தியிருக்கிறார். பின்னர் இரண்டு பேரையும் கீழே உட்கார வைத்த பூமிநாதன் உடனடியாக எஸ்எஸ்ஐ சித்திரவேலிடம் செல்போனில் சீக்கிர வாயா, அவங்களை பிடித்து விட்டேன் என கூறியிருக்கிறார். எஸ்ஐ சித்திரவேலுக்கு அந்த இடம் தெரியவில்லை. இருந்தாலும் தான் அங்கு வந்து விடுவதாக கூறியிருக்கிறார். சுமார் 15 நிமிடமாக எஸ்எஸ்ஐ சித்திரவேல் வராததால் கீரனூர் போலீஸ் ஸ்டேஷனில் பணியாற்றும் தனது நண்பரான சேகர் என்பவருக்கு பூமிநாதன் போன் செய்துள்ளார். மேலும் தான் இருக்கும் இடத்தை பூமிநாதன் கூறியிருக்கிறார். சுமார் 10 நிமிடத்தில் போலீஸ்காரர் சேகர் அந்த பகுதிக்கு வந்திருக்கிறார். அவர் ரயில்வே சுரங்கப்பாதையின் மற்றொரு முனையில் வந்துவிட்டதை புரிந்து கொண்டு சுற்றி வருவதாக கூறிவிட்டு சேகர் கிளம்பியிருக்கிறார். இந்த இடைப்பட்ட நிமிடங்களில் பிடிபட்ட 2 திருடர்களும் எஸ்ஐ பூமிநாதனிடம் கெஞ்சி பார்த்திருக்கின்றனர். அவர்களால் வயல் வழிகளில் ஓடவும் முடியவில்லை. மேலும் 2 போலீசாரும் சில நிமிடங்களில் வந்து விடுவார்கள் என்கிற நிலையில் தற்செயலாக பூமிநாதன் திரும்பி செல்போனை பார்த்து கொண்டிருந்த சமயத்தில் திருடனில் ஒருவன் இருசக்கர வாகனத்தில் மறைத்து வைத்திருந்த அருவாளை எடுத்து பின்தலையில் வெட்டியுள்ளார். பூமிநாதன் திரும்பி பார்க்க முயற்சித்த போது தலை மற்றும் உடல்களில் வெட்டு விழுந்துள்ளது. இரத்த வெள்ளத்தில் எஸ்ஐ பூமிநாதன் சரிந்திருக்கிறார். பின்னர் 2 திருடர்களும் இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு தப்பித்திருக்கின்றனர். எஸ்எஸ்ஐ சித்திரவேல் மற்றும் கீரனூர் போலீஸ் சேகர் இருவரும் சம்பவ இடத்திற்கு வந்து பார்த்தபோது எஸ்ஐ பூமிநாதன் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இது தொடர்பாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் பூமிநாதன் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் குற்றவாளிகளை பிடிக்க 8 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது ஆடு திருடர்களை பூமிநாதன் விரட்டி செல்வதும் சுமார் 1 மணி நேரம் கழித்து திருடர்கள் மட்டும் திரும்பி செல்வதும் போன்ற காட்சிகள் வெளியாகியுள்ளது. இதில் கொலையாளிகள் பல்சர் வாகனத்தில் சென்றதாக தெரிய வந்துள்ளது. திமுக ஆட்சிக்கு வந்து 6 மாதம் கூட ஆகவில்லை. அதற்குள்ளாக சட்டம் ஒழுங்கு வீசம் என்ன விலை என்று கேட்கும் அவலம் வந்துவிட்டது. ஒரு சாதாரண ஆடு திருடர்கள் கூட போலீஸ் இன்ஸ்பெக்டரை வெட்டி சாய்க்க முடியும். காவல்துறையினருக்கு அவ்வளவு மரியாதை. கிரிமினலை அப்பாவியாகவும் காவல்துறையினரை கிரிமினல்களாகவும் சித்தரித்து எடுக்கப்பட்ட சினிமாவை கண்டுகளித்து அந்த படத்துக்கு புகழாரம் சூட்டு முதலமைச்சரை கொண்ட ஒரு மாநிலத்தில் போலீசுக்கு என்ன மரியாதை கிடைக்கும்? எவன் போலீசை மதிப்பான்? கால்காசு பெறாத நடிகன் எல்லாம் போலீசை இழிவுபடுத்தி படம் எடுத்துவிட்டு இப்போது அதே போலீஸ் பாதுகாப்போடு உலா வருகிறான். ஆனால் கடமையை செய்யும் காவலரின் உயிருக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. நாசமாய் போகிறது தமிழ்நாடு. நன்றி.